வணக்கம் இன்றைய தினம் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகள் என்ன சொல்கின்றது பார்ப்போம் வாருங்கள் உங்கள் பகுதிகளில் காலநிலை எப்படி இருக்கின்றது முதலில் இலங்கையின் கடவுச்சீட்டு தொடர்பான விசேட அறிவித்தல் ஒன்றை முதலில் பார்ப்போம் கடவுச்சீட்டை பெற செல்வோருக்கான விசேட அறிவித்தல் முன்பதிவு செய்து கொண்டவர்கள் மாத்திரம் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு வருமாறு இலங்கை குடியுரிவு திணைக்களம் அறிவித்துள்ளது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக திகதி நேரத்தை முன்பதிவு செய்தவர்கள் உரிய நேரத்தில் குடியுரப்பு திணைக்களத்துக்கு பருக தந்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அவசர தேவையிடுவோர்கள் தமது தேவைகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் சமர்ப்பித்து கடுவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறு இருப்பினும் கடவுச்சீட்டுகளை இலவக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய திட்டம் ஒன்றை எதிர்ப்பும் இரண்டு வாரங்களில் அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை கட்டுப்பாட்டல் நாயகம் அறிவித்துள்ளார் தொடர்ந்து இன்றைய நாணயப் பெறுமதிகளை முதலில் பார்ப்போம் இந்திய ரூபாவில் இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா இலங்கை ரூபாவில் ஆயிரத்தி நாற்பது ரூபா செல்கண்டதம் இன்றைய தங்க நிலவரங்கள் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பெறுமதிகள் பத்தொன்பது முப்பது ஒரு கிராம் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பெறுமதிகள் இருபது பத்து வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நலச்சியங்கம் மற்றும் ஹைதர் குழுமம் இணைந்து நடாத்தி கொண்டிருக்கும் வெளிநாடுவாழ் தமிழர் நலன் காக்கம் மக்கள் திரள் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது டீச்சர்ஸ் சொசைட்டி வளாகத்தில் இந்த மாபெரும் மாநாட்டில் நிறைய நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் தோழர் நடிகரும் எம் சசிகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாடுவாழ் தமிழர் நலன்காக்கம் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தினர் குவைத் மண்டலத்தினர் அதோடுபான விசேட விரிவான செய்திகளை நாளைய தினம் விரிவாகத் தர இருக்கின்றோம் குவைத் அதிகாரிகள் மொகபுல்லா பகுதியில் பாலியல் வர்த்தகத்தை மேற்கொண்டு வந்த ஆறு நபர்களை கைது செய்திருக்கின்றனர் சட்டத்தை மீறுவர்கள் பிடிப்பதில் உள்துறை அமைச்சு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டு வருவதுடன் மொகபுல்லா பகுதியில் விபச்சாரத்தை ஊக்குவித்த குற்றச்சாட்டின் பேரில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பத்து நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேகத்துக்கிடமான போதைப் பொருள் அவர்கள் வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதும் இவர்கள் உரிய அதிகாரிகளிடம் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டனர் விசாரணைகள் முடிய இவர்கள் நாடுகடத்தப்படுவார்கள் சமூக ஊடகக் கிழிப்புக்கள் ஹைதானில் போதைப்பொருள் ஊக்குவிப்பாளரை கைது செய்ய வழிவகுத்ததாக சொல்லப்படுகின்றது அது செய்தியை அடுத்து பார்ப்போம் ஹைதான் பகுதியில் போதைப்பொருளை ஊக்குவிக்கும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை சித்தரிக்கும் சமூக ஊடகங்கள் பரவிவரும் வீடியோ கிழிப்புக்கு பதிலளிக்கும் வகையில் நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியேற்றுள்ளனர் சம்பவம் குறித்து அறிவிப்பை பெற்றவுடன் பாதுகாப்பு பணியாக உடனடியாக சம்பவ உடன் இடந்த இடத்துக்கு சென்றனர் அந்த நபரை கைது செய்து அவர் வைத்திருந்த சந்தேகத்திடமான போதைப் பொருளை கைப்பற்றியிருப்பதாக நிர்வாகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது தனிநபர் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சட்ட நடவடிக்கைக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த வீடியோ கிளிப்புகளை நீங்களும் பார்த்திருக்க கூடும் பாதுகாப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஒவ்வொரு குடிமகனின் பங்கு முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தி இருப்பதுடன் சம்பவத்தை புகார் அளிக்க குடிமகனுக்கு உள்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளது நிர்வாகம் குடி மக்களையும் குடி இருப்பாளர்களையும் பாதுகாப்பு பணியாகுடன் ஒத்துழைக்குமாறும் ஏதேனும் குற்றச்சியல் தபற இடத்தை குறித்து நீங்கள் அறிந்தால் உடனடியாக அவசர தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் அபராதம் இருபத்தி ரெண்டு வீட்டுப் பணியாளர்களை பணியமர்த்தும் அலுவலகங்கள் இடம்பெறுத்தப்படுகின்றன தொடர்பான செய்தியை அடுத்து பார்ப்போம் என்ன காரணத்துக்காக இருபத்தி ரெண்டு அலுவலகங்களுக்கு அபராதம் இடநீக்கம் தொடர்பான செய்தியின் விளக்கங்கள் மனித வளத்துக்கான பொது ஆணையம் கூட்டுக்குழுவுடன் ஒருங்கிணைந்து வீட்டுப்பணிய ஆட்சேர்ப்பு அலுவலகங்கள் ஹவாலி பர்வனியா மற்றும் அகமதி கவரயிற்றுக்களில் ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்கினார் இதில் இருபத்தி ரெண்டு அலுவலகங்களுக்கு அபராதம் இடநீக்கத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்ததாகவும் வியாழனன்று வெளியிட்ட செய்தி அறிக்கையில் பதிமூன்று தொழிலாளர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர்களின் சட்டப்பூர்வ நிலைமை சரிசெய்யப்பட்டு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் வரை புலம்பெயர் தொழிலாளர் தங்குமிட மையத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக அதிகார சபை சொல்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தீர்மானம் பதினொன்றை மேற்கோள் காட்டி அபராதங்கள் அலுவலக அனுமதிகளை ஆறு மாதங்களுக்கு இடநிறுத்தப்படுகின்றன இத்தகைய பிரச்சாரங்களின் தொடர்ச்சியானது அலுவலகங்கள் விதிகள் ஒழுங்குமுறைகளுக்கு அர்ப்பணிப்பு செய்வதை பிரதான நோக்கமாக கொண்டிருப்பதுடன் உள்துறையின் முதல் துணை பிரதமரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அமைச்சரும் தற்காலிக பாதுகாப்பு அமைச்சருமான ஜெக் தலால் இதனை அறிவித்துள்ளார் அனைவரும் சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் தொடர்பான உள்துறை அமைச்சரின் விசேட அறிவித்தலை பார்ப்போம் அடுத்து உள்துறை அமைச்சின் அனைத்து பணியாளர்களும் அவர்களில் எவ்வளவு மூத்தவர்களாக இருந்தாலும் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் எழுநூற்றி அறுபத்தி இரண்டு அதிகாரிகள் அலங்காரத்தின் போது பேசியிருக்கின்றார் அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் கால அட்டவணைகளின்படி சட்டங்களால் வழங்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் பணியாளர்களுக்கு வழங்குவதால் உச்ச தலைமையின் ஆர்வத்தை உறுதிப்படுத்துகின்றார் முதன்நிலை பிரதமரும் உள்துறை பாதுகாப்பு அமைச்சருமான ஜேக் தலால் அவர்கள் உயர்மட்ட அமீர் அவர்களையும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் தனிப்பட்ட உணவுப் பொருட்களை வர தடை நோய் பயம் வாருங்கள் தொடர்பான விளக்கத்தை அடுத்து பார்ப்போம் ஈராக் சிரியா லெபனான் நாட்டிலிருந்து வரும் பயணிகள் தெரியாத உணவுப் பொருட்களையோ அல்லது வீட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையோ நாட்டுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்படுவதாக சங்கத்தின் பொது நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது குறிப்பாக அல்பா அல் அன்பா நாளிதழ் கூட செய்தி வெளியிட்டுள்ளது பொது நிர்வாகத்தின் செயல் இயக்குநர் இயன்றல் கூறும்போது சில ஆண்டு நாடுகளிலிருந்து பயணிகள் உணவுப் பொருட்களை கொண்டு வருவதை தடுப்பதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் பட்டியலிடப்பட்டு சுங்க அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பொதுவான நோய்கள் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த அறிவுரை வந்திருக்கின்றது சில நோய்கள் கண்காணிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து தனிப்பட்ட உணவுப் பொருட்கள் தடை செய்ய பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் தெரியாத தோற்றம் அல்லது வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் நுழைவதை தடுக்கும் தடுக்கவும் உறவுகளுக்கு கூடிய பொருள் மற்றும் உணவுப் பொருட்கள் உணவு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பக்கை செய்யப்பட்டிருப்பதனால் அவை நுழைய அனுமதி வழங்கப்படுகின்றன இதற்கிடையில் மின்சாரம் நீர் அமைச்சர் வீட்டு வசதி விவகார அமைச்சர் மொசலா கூறும்போது சிறந்த பணி செயல்திறன் தகுதியான ஊழியர்களின் பகுதி பட்டியலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சொல்லியிருக்கிறார் இஞ்சி ஊழியர்களுக்கான போனஸ் கொடுப்பனவு ஒப்புதல் ஒரு மாதத்துக்குள் முடிக்கப்படும் குவைத்துக்கான தூதுவரக்கம் குவைத்துக்கான இந்திய தூதுவரக்கம் குவைத்தேன் விஞ்ஞான தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப அமைச்சிருக்கும் இடையில் விசிட சந்தை போன்றோர் இடம்பெற்றிருக்கின்றது இதில் இரண்டு பேரும் நினைவு பரிசுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அபு ஹலிபா பீச்சில் இன்றைய தினம் சுத்தம் பணி சுத்தம் செய்யும் பணிகள் ஒரு சமூக அமைப்பின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது குவைத் இசிஓ என்ற அமைப்பின் சார்பாக இவை மேற்கொள்ளப்பட்டிருந்தது குவைத்தில் இன்று தொடக்கம் முதல் விமான நிலையம் வழியாக அல்லது நிலம் வழியாக அல்லது துறைமுகம் வழியாக அல்லது கடல் வழியாகவோ எந்த ஒரு மார்க்கம் வழியாக குவைத் நாட்டக்கம் நுழையும் விவரம் நாட்டுக்கு வெளியேறும் அல்லது நாட்டுக்குள் நுழையும் போது பயணிகளிடம் இருந்த பத்து கைரேகை அடையாளங்களும் எடுக்கும் புதிய திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன அண்மையில் கூட போலியான விசாவை பயன்படுத்தி குவைத் நாட்டுக்கு முழிய முயன்ற இந்தியொருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக அந்த சம்பவம் நடந்து ஒரு கிழமை கூட நடந்திருக்க வாய்ப்புகள் இல்லை தற்சமயம் குவைத்தின் விமான நிலையத்தில் இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றனர் என்று தொடக்கம் குவைத்தல் உள்நுலையும் எவராக இருந்தாலும் பத்து கைரேகை அடையாளங்களும் கொடுக்கும் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது நன்றி மீண்டும் குவைத் பற்றிய செய்தியோடு உங்களை சந்திப்போம்